சக மாணவர்கள் இருவர் படுகொலை செய்யப்பட்டமைக்கு நீதி கோரி இன்று காலை தொடக்கம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் பிரதான வாயிலை மூடி நிர்வாக முடக்கல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் துணைவேந்தர் மற்றும் பீடாதிபதிகளை மட்டும் பலத்த வாக்குவாதத்தின் பின்னர் மாணவர்கள் உட்செல்ல அனுமதித்துள்ளனர். இன்றைய தினம் மாலை அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பீடாதிபதிகளை சந்திக்கவுள்ள நிலையில் சந்திப்பை கருத்தில் கொண்டு துணைவேந்தர் மற்றும் பீடாதிபதிகள் மட்டும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை அங்கு செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த ஊடகவியலாளர்களின் புகைப்பட கருவிகளை தம்மிடம் கொடுக்குமாறு கோரி பல்கலைக்கழக துணைவேந்தர் ஊடகவியலாளர்களுடன் முரண்பட்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இன்று காலை 7:30 தொடக்கம் நிர்வாக முடக்கல் போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் பணிக்காக சென்ற ஊழியர்கள் பல்கலைக்கழகத்திற்கு வெளியில் காத்திருந்தனர். இந்நிலையில் காலை 9:30 அங்கு சென்ற பல்கலைக்கழக துணைவேந்தர் வசந்தி அரசரட்னம் மற்றும் பீடாதிபதிகள் தம்மை உள்ளே செல்ல அனுமதிக்குமாறு மாணவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். எனினும் மாணவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் மாணவர்களுக்கும் துணைவேந்தருக்கும் இடையில் வாக்குவாதம் உண்டானது. இந்நிலையில் புகைப்படங்களை எடுக்க வேண்டாம் என கூறி அங்கு நின்றிருந்த ஊடகவியலாளர்களின் புகைப்பட கருவிகளை தம்மிடம் கொடுக்குமாறு துணைவேந்தர் கோரினார். இதற்கிடையில் அங்கிருந்த ஒரு நபர் சிங்களத்தில் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நிலைமை தொடர்பில் துணைவேந்தரிடம் செய்தி சேகரிப்புக்காக ஊடகவியலாளர்கள் பல்கலைக்கழகத்தினுள் செல்ல முற்பட்ட போது அவர்களையும் அங்கு மாணவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.